ஹே காய்ஸ், வெல்கம் டு கருவா டிவி. நான் உங்கள் சதீஷ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட், பங்குச்சந்தை. ஸோ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் தான் பார்க்க போகிறோம். எனக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாக் மார்க்கெட், என்ஐசி, என்ஒஐசி, நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பற்றி தெரியாது. அதை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் படிச்சுட்டு நான் வந்து நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில். ஸோ இன்றைக்கி நம்ம மெயினாக பார்க்க போகிற மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் தான், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட், பிஎஸ்சி, என்எஸ்சி. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 50 வருஷம் வரைக்கும் ஏகப்பட்ட ஸ்டாக் மார்க்கெட்ஸ் இருந்துச்சு, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருந்துச்சு. கோயம்புத்தூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், எல்லா ஸ்டேட்டுக்கு ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ராட் தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கொண்டாங்க, ஒன்று பிஎஸ்சி, ஒன்று என்எஸ்சி. ஸோ பிஎஸ்சி கீழே ஒரு 5000 கம்பெனிஸும், என்எஸ்சி கீழே வந்து ஒரு 1700 கம்பெனிஸ் இருந்துச்சு. ஸோ பிஎஸ்சி வந்து இருக்கிறதே ஏஷியாவிலே ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், என்எஸ்சி வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் இருந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 1700 கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, ஏன் என்எஸ்சி பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் டெக்னாலஜிஸ் அடாப்ட் பண்ணுற கம்பெனிஸாக தான் இருக்கும். ஸோ பிஎஸ்சியில் வந்து யாருன்னா வரலாம். ஸோ பிஎஸ்சியில் ஏகப்பட்ட இண்டெக்ஸஸ் இருக்குது, நிறைய இண்டெக்ஸஸ் இருக்குது, ஒரு 20-30 இண்டெக்ஸஸ் இருக்குது. பட் பிஎஸ்சியில் சென்செக்ஸ் தான் ரொம்ப ஹைலைட்டான ஒரு இது. என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 15 அப்படி ஒரு இண்டெக்ஸ். என்எஸ்சிலேயே நான் சொன்ன மாதிரி, முன்னாடி பிஎஸ்சியில் சொன்ன மாதிரி, பிஎஸ்சி சொன்ன மாதிரி என்எஸ்சிலேயே ஏகப்பட்ட இண்டெக்ஸஸ் இருக்குது. பட் என்எஸ்சி 50 தான் ரொம்ப ஹைலைட்டான இண்டெக்ஸ். இது ரெண்டு தான் நீங்கள் பார்த்துக்கணும், பிஎஸ்சி சென்செக்ஸும் என்எக்ஸி, என்எஸ்சி 15 பார்த்துக்கணும். பிஎஸ்சி சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா 30 கம்பெனிஸ் இருக்குது, ஏகப்பட்ட நான் சொன்ன மாதிரி 1000 கம்பெனிஸ் இருக்குது. பட் டாப் 30 கம்பெனிஸ் தான் கீப் ஆன் ட்ரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. என்எஸ்சியில் அதே மாதிரி 1700 கம்பெனிஸ் இருக்குது, பட் 50 கம்பெனிஸ் தான் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. நான் பிஎஸ்சியில் ஒரு 30, என்எஸ்சியில் ஒரு 50 கம்பெனிஸ். ஸோ 2010 பார்த்தீங்கன்னா சென்செக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 20,000 பாயிண்ட், 22,000 பாயிண்ட் இருந்துச்சு. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அதாவது நேற்று நிலவரப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 பாயிண்ட் வந்து கிராஸ் இருக்குது. ஸோ கடைசி ஒரு 7 வருஷமாக ஒரு 10,000 பாயிண்ட் இன்க்ரீஸ் இருக்குது. அட் சேம் டைம் சில ஸ்டாக்ஸ் மார்க்கெட் டவுன் இருக்குது, அப்போ இருக்குது. சில கம்பெனி சிஓ இறங்கினால சிஓ ரிசைன் பண்ணால் ஸ்டாக் மார்க்கெட் டவுன் இருக்குது கம்பெனிஸ்லாம். சில மணி வேல்யூ டவுன் இருக்குது. இப்போ ஏதோ இருக்குது, இப்போ ஒரு மும்பை ஸ்டேட்டில் ஏதோ ஒரு விதமாக ஃப்ளட் வரும்போது ஸ்டாக் மார்க்கெட் அனைத்து டவுன் ஆச்சு, சில ரீசன்ஸ்னாலும் டவுன் ஆச்சு. அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் நீங்கள் வந்து. ஸோ இந்த பார்த்திங்கன்னா வந்து இப்போது ஏகப்பட்ட செக்டர்ஸ் இருக்குது. இப்போ என்எஸ்சி பார்த்திங்கன்னா வந்து என்எஸ்சியில் மேஜர் செக்டர்ஸ், 4 செக்டர்ஸ் கவர் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல், பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஐடி, எனர்ஜி அண்ட் பார்மா, இந்த 5 செக்டர்ஸ் ரொம்ப கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ பிஎஸ்சியில் அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து என்ன பொறுத்தடிக்கு வந்து, இப்போது ஐடின்னு பார்த்தீங்கன்னா ஐடியில் வந்து ஒரே ஐடி செக்டர் இருக்குன்னா ஐடி செக்டரில் 2 ஷேர் வாங்காதீங்க. அதை ஒரு சஜஷன், ஷேர் வாங்குறதுக்கு முன்னாடி. இப்போது இன்ஃபோசிஸ் வாங்குறதுன்னா அதே ஐடி செக்டரில் டிசிஎஸ் வாங்காதீங்க. ஒரு செக்டரில் ஒன்று வாங்கினா போதும், அதை வந்து நீங்கள் அதை கம்பெனி அந்த கம்பெனி ப்ரெஸ் ரிலீஸ், நியூஸ் ஆர்டிகல்ஸ், ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் படித்து அதை அப்படியே நீங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சஜஷன், ஷேர் வாங்குறதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ வந்து இதுக்கு கீழே வந்து இப்போது ஸ்டாக் மார்க்கெட்டு பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் வந்து டேரெக்டாக எந்த ஷேருமே வாங்க முடியாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி, எவ்வளோ அக்கௌண்ட்டு நீங்கள் வச்சுக்கலாம், எவ்வளோ பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் டிமேட் அக்கௌண்ட். பட் இப்போ என்ன டிமேட் அக்கௌண்ட் ஒரு பர்சன் வந்து எவ்வளோன்னு வச்சுக்கலாம், அது வந்து லீகல் தான், இல்லீகலாக கிடையாது. இப்போது எப்படி உங்களுக்கு சொல்கிறதுனா வந்து, இப்போது ஒரு கம்பெனியில் வந்து இப்போது கோட்டக் பேங்க் செக்யூரிட்டி, கோட்டக் மகேந்திரக்காரன் ஒரு வச்சுருக்கான் டிமேட்டாக, ஒரு ட்ரேடிங்கை வச்சுருக்கான். ஸோ ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ், ஐசிஐசிஐ பேங்கோடது, ஷேர்கான், இந்தியா இன்ஃபோலைன், ரிலீகர் செக்யூரிட்டிஸ், இந்த மாதிரி ரிலையன்ஸோடது, இந்த மாதிரி பழைய செக்யூரிட்டிஸ் அவங்ககிட்ட இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டாக் வந்து செக்யூரிட்டிஸ் வந்து செபிக்கில் தான் இந்த இதெல்லாம் வருது, அப்புறம் சொன்ன செக்யூரிட்டிஸ் எல்லாம். ஸோ அது கீழே வந்து நீங்கள் வந்து அது அவங்களுக்கும் ஒரு ப்ரோக்கர் வச்சுருப்பாங்க, உங்களுக்கும் ஒரு ப்ரோக்கர் வச்சிருப்பாங்க, அவங்க மூலியமாக தான் நீங்கள் எல்லா ஷேர்ஸும் வாங்க முடியும்னா, நீங்கள் எதுவுமே ஆன்லைனில் டேரெக்டாக வாங்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட், இந்த டிஃப்ரென்ஸ் நான் சொல்லிடுறேன். இப்போ டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 50,000 நீங்கள் கேஷ் போட்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா. இப்போ ஒரு ஷேர் வந்து 100 ரூபா, ஒரு நீங்கள் என்னென்னா ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெச்சிஎல் பெஸ்ட் கம்பெனி, இந்தியாவில் வந்து டாப் சாஃப்ட்வேர் பெஸ்ட் கம்பெனி ஹெச்சிஎல். ஸோ ஹெச்சிஎல் ஷேர் வந்து 800 ரூபா, ஒரு 10 ஷேர் வாங்கினா 8,000 ரூபா. ஸோ டிமேட் அக்கௌண்ட் உங்கள்கிட்ட வந்து 50,000 ரூபா இருக்குது. ஸோ அந்த டிமேட் அக்கௌண்ட் வந்து ஒரு 8,000 ரூபா நீங்கள் எடுத்துக்கிங்க, 10 ஷேருக்கு மீதி 42,000 ரூபா அந்த டிமேட் அக்கௌண்ட் அப்படி இருக்கும், அந்த 8,000 ரூபா வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கும். ஸோ இதான் டிமேட்டுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டு வித்தியாசம். ஸோ அந்த ட்ரேடிங் காசு வந்து நீங்கள் அப்படியே ப்ரோக்கரேஜ் வந்து ப்ரோக்கரேஜ் அப்படியே ப்ரோக்கரேஜ் மூலியம் தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ ப்ரோக்கரேஜ் ஒருவாதான் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ இதான் வந்து டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ரோக்கரேஜுக்கு உள்ள இது ஒரு லிங்க்னு சொல்லலாம். நீங்கள் ஷேர் வந்து டேரெக்டாக நீங்கள் டிவியில் பார்க்குறீங்க, ஸ்க்ரால் பார்க்குறீங்க, சிஎன்பிசி அந்த மாதிரி நிறைய நியூஸ் சேனல் டென் டிவியில் போயிட்டுருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஷேரை வாங்குறீங்க, ப்ரோக்கரேஜுக்கு கால் பண்ணுறீங்க, அவங்க வந்து இந்த அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து இந்த ஷேர் இந்த வேல்யூ போட்டு நீ அந்த இப்போ 800 ரூபானா 810 ரூபா வரும்போது ஷேர் வரும்போது நீங்கள் வாங்குறீங்க. ஸோ ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் அந்த ஷேர் வந்து அந்த ப்ரோக்கர் வந்து லாக் பண்ணி வச்சிருவான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அமௌண்ட் உங்கள் ட்ரேட் டிமேட் அக்கௌண்ட்லேருந்து காசு அப்படியே போயிடும், அந்த அந்த ஷேரோட வேல்யூ போயிடும். ஸோ இதுதான் வந்து ஷேரோட பேசிக். இதில் வந்து சில நுணுக்கங்கள் இருக்குது, ஏன்னா இப்போ சில பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்
ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஷேர் மார்க்கெட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரி சில டேர்ம்ஸில் இருக்குது. ஸோ ஸ்டாக் வந்து ஒரே ஒரு ஸ்டாக் ஒரே ஒரு ஷேர் தான் ஸ்டாக்னு சொல்லுவாங்க, இல்லை ஷேர்னு சொல்லுவாங்க. ஷேர் மார்க்கெட்னா பங்குச்சந்தை, அதாவது என்டையர் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ வந்து பிஎஸ்சி ஹெட் குவார்டர்ஸ் பார்த்திங்கன்னா மும்பை, என்எஸ்சி ஹெட் குவார்டர்ஸ் பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து இப்போது என்ன உங்களுக்கு சொல்கிறதுனா, பிஎஸ்சியில் வந்து ஒரு 30 கம்பெனி போகிறோன்னா நீங்கள் அந்த பங்குச்சந்தைங்க ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஷேர் மார்க்கெட்டில் கம்பெனிஸ் பண்ணுறது தான் வந்து கம்பெனிஸ்லேருந்து நீங்கள் வாங்குறதா ஷேர்ஸ், ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க, இல்லை ஷேருன்னு சொல்லுவாங்க, இல்லை ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில நேம்ஸ் இருக்குது.